Hi friends, welcome to Harilata's Garden. இன்னைக்கு இந்த வீடியோல திராட்சை கொடி வளர்ப்பு தான் பார்க்க போறோம். நீங்க வந்து ஆன்லைன்ல இருந்து ஒரு செடி திராட்சை கொடி வாங்குறீங்க அப்படினா அதை எப்படி நடவு பண்ணனும்? நர்சரியில இருந்து வாங்குறீங்கனா அதை எப்படி நடவு பண்ணனும்? இரண்டாவது அதோட பாட் சைஸ், க்ரோ பேக்ல நடறீங்கனா அதோட க்ரோ பேக் சைஸ், மூணாவது பாத்தீங்கனா மண் கலவை, நானாவது பாத்தீங்கனா எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கணும் இதுக்கு, அஞ்சாவது எந்த பூச்சி தாக்குதல் வரும் அந்த பூச்சி தாக்குதலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆறாவது பாத்தீங்கன்னா எப்படி கவாத் பண்ணணும் அப்படின்னு லைனா ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா நம்பிக்கையான இடமா அப்படின்னு விசாரிச்சுட்டு வாங்குங்க. நீங்க அந்த மாதிரி ஆன்லைன்ல வாங்கினீங்க அப்படின்னா அது ரெண்டு மூணு நாள் டிராவல் ஆகி வர்றதுலே பார்த்தீங்கன்னா செடி வாடி போய் தான் வரும். அப்படியே அந்த செடியை எடுத்து தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அந்த மண் பார்த்தீங்கன்னா சில டைம் களிமண் வச்சு அனுப்புவாங்க, அந்த களிமண்ணெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நடணும். அப்போ தான் செடி பார்த்திங்கன்னா நல்லா வரும். நீங்கள் அப்படியே நட்டுட்டிங்கன்னா அது அப்படியே காஞ்சி போயிடும். ஒரு மூணு மணி நேரமாவது தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டிங் மிக்ஸில் நட்டிங்க அப்படின்னா 90% பார்த்திங்கன்னா அது சர்வே ஆகிடும். இந்த செடி பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு, அதில் ஒரே ஒரு இலை தான் துளிரே இருந்துச்சு. எவ்வளோ பெருசு இப்போ வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 90% பார்த்திங்கன்னா சர்வே ஆகிடும். இதே நீங்கள் வந்து நார்மலாக லோக்கல் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும், நம்ம அதை அப்படியே பாட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாட் சைஸு, நீங்கள் வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா ஒரு 8 இன்ச் இல்லை 10 இன்ச் 12 இன்ச் வரைக்குமே வச்சுக்கலாம். இதுவே வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப குட்டி பிளான்ட்டாக தான் அனுப்புவாங்க, அதுவும் நம்ம தண்ணியில் ஊற வச்சு பேர் ரூட்டாக நடுறோம் அப்படிங்கக்குள்ள. ஒரு 6 இன்ச் இல்லை 7 இன்ச்சில் வைங்க. நான் பார்த்திங்கன்னா 6 இன்ச் பாட்டில் தான் வச்சுருந்தேன். ஒரு 2 மாதம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 க்கு 12 க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன். திராட்சையில் பார்த்திங்கன்னா மெயினாக வர பிரச்சனை வேரழுகள். நீங்கள் வந்து எடுத்த உடனே பெரிய சைஸ் பேக்கில் வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேர்கள்லாம் அழுகி செடி வந்து இறந்து போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு சின்ன பேக்கில் வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய சைஸ் பேக்கில் மாற்றி வச்சுக்கோங்க. 2 லிருந்து 3 மாதம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பேக்கில் மாற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 24 க்கு 24 கரெக்டாக இருக்கும் அந்த சைஸ் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் க்ரோ பேக் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட க்ரோ பேக் இல்லை அப்படின்னா பெரிய சைஸ் ட்ரம்மில் 50 லிட்டர் கேனில் கூட நம்ம வச்சுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெரிய சைஸ் பேக் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ செடிகள் வந்து நல்லா வளரும். ஏன்னா இதுக்கு பக்க வேர்கள் நிறைய வரும். இதோட மண்கலவை பார்த்தீங்கன்னா செம்மண், தொழுவரம், கோகோபீட். உங்கள்கிட்ட வெர்மி கம்போஸ்ட், கிச்சன் கம்போஸ்ட் இருந்தால் இதையும் போட்டுக்கோங்க. நடக்குள்ள கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு போட்டு நடுங்க, செடி நல்லாவே ஹெல்த்தியாக வளரும். திராட்சை கொடிக்கு உரம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சைஸ் பேக்கில் வைக்கிறதுனால நம்ம மாதம் ஒருக்கா வந்து அதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3 லிருந்து 2 மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிச்சன் கம்போஸ்ட், கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட், கொஞ்சம் தொழு உரம் போட்டு விடலாம். லிக்விட் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்க அப்படின்னா புண்ணாக்கு கரைசல். திராட்சை கொடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா இந்த புண்ணாக்கு கரைசல் தான். வேப்ப முன்னாக்கு, அது கூட கடலை பிண்ணாக்கு. கடலை பிண்ணாக்கு வந்து ஒரு 3 கைப்பிடி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்ப முன்னாக்கு எடுத்துக்கோங்க. ஒரு நைட் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் 1:10 ratio அளவுக்கு தண்ணி கலந்துட்டு செடிக்கு ஊற்றி விடுங்க. ரொம்பவே சூப்பராக வளரும். எல்லா செடிகளுக்குமே இந்த உரம் கொடுக்கலாம், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ரோஸ் செடி கூட இதை கொடுத்து பாருங்கள், பூக்கள் நிறைய பெருசு பெருசாக பூக்கும், அந்த மாதிரி நிறைய நியூ க்ரோத் வரும். அதே தான் திராட்சை கொடிக்கும். இதை கொடுக்கக்குள்ளே நம்மளுக்கு வந்து நியூ க்ரோத் நல்லா இருக்கும். அந்த காப்பு டைமில் நம்ம வந்து காய் பிடிக்கிற டைமில் ஊற்றினோம் அப்படின்னா காய்கள் நிறைய வைக்கும், எல்லா பூக்களுமே வந்து காய்களாக மாறும். இதில் பூச்சி தாக்குதல் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி வரும், அதுக்கு நீமாயில் ஸ்ப்ரே பண்ணாவே போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செதில் நோய், ஸ்கேல் டிசீஸ் சொல்லுவோம்ல, அது பார்த்திங்கன்னா தண்டு ஃபுல்லாக பட்டப்பட்டையாக ஒட்டிகிட்ருக்கும். இதுக்கு சிம்பிளாக பார்த்திங்கன்னா பல்லு வளர்க்குற ப்ரஷ் எடுத்து தண்ணியில் தொட்டு தொட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். நீங்கள் அப்படியே அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தண்டில் இருக்க சத்தை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துகிட்டு அந்த செடியே காலி பண்ணிவிடும். இதை தவிர வேறு எந்த பிரச்சனையுமே பார்த்திங்கன்னா இந்த செடியில் அதிகமாக வராது. திராட்சை கொடியை பொறுத்த வரைக்கும் தரையிலிருந்து அந்த பந்தலை தொடுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே கிளையாக தான், அதாவது பக்க கிளைகள் வராமல் ஒரே கொடியாக தான் மேலே ஏற்றிட்டு போகணும். மேலே போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நுனியை கட் பண்ணி விட்டு பக்க கிளைகள் வர வைக்கணும். அந்த நுனியை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பக்க கிளைகள் வரும். அந்த பக்க கிளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 13 இலை வந்ததுக்கப்புறம் அதோட நுனியை நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அதில் ஒரு 4 லிருந்து 5 பக்க கிளைகள் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம 1 வருஷம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டு வளர்க்க வச்சோம் அப்படின்னா செடி நல்லா புஷியாக வளரும். அந்த மாதிரி இந்த நரம்புகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எவ்வளோக்கு எவ்வளோ செடிகளில் பக்க கிளைகள் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்மளுக்கு காய்ப்புத்திறன் ஜாஸ்தியாக இருக்கும்.
இதே மாதிரி ஒரு வருஷம் நம்ம அந்த செடியை வளர்த்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஃபுல்லாகவே கவாத் பண்ணி விடணும். அதாவது அந்த தண்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கிற வரையும் ஃபுல்லாக நம்ம ப்ரூன் பண்ணி விட்டு இலைகள் ஃபுல்லாக கட் பண்ணி ஃபுல்லாக செடியை மொட்டை அடித்த மாதிரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நியூ க்ரோத் பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் நம்மளுக்கு நியூ க்ரோத் வந்துடும். பனிக்காலம் மழைக்காலமாக இருந்தால் தான் ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆகும். இதே நல்லா வெயில் அடிச்சதுன்னா 7 நாள்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூ க்ரோத் வந்துடும். நம்ம கவாத் பண்ணி விட்டு கரெக்டாக 10வது நாளில் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல் ஒரே ஒரு டைம் கொடுங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த 10வது நாள் நம்ம புண்ணாக்கு கரைசல் கொடுக்கணும். கட் பண்ணி விட்ட உடனே கொடுக்கக்கூடாது. அந்த தளிர்கள் வரும் பாருங்கள், தளிர்கள் வந்த உடனே நம்ம புண்ணாக்கு கரைசல் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா தளிர்களையும் பார்த்திங்கன்னா மொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு வந்து ஃபெர்டிலைசருங்கிறது. அந்த மாதிரி கவாத் பண்ணுறதும் இவ்வளோ தான், ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுனா ரொம்பவே ஈஸியாக வளர்க்கலாம் இதை. அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளும் எதுவுமே இதில் இல்லை. நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே வளரக்கூடிய ஒரு செடி தான் இதுவுமே. நான் டெரஸில் தான் வச்சுருக்கேன், ஓப்பன் டெரஸில் தான் வச்சுருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், அமேசானில். ஆனால் வந்து நான் பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ்னு வாங்கினேன். ஆனால் இது வந்து நம்ம பன்னீர் திராட்சை தான். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சீட்லெஸ் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு. ஓகே, எனக்கும் அது தெரியும். இருந்தாலும் ஒரு ஆசை அதுவும் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வாங்கினேன். எல்லாமே சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து காடோட கிஃப்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து சீட் கிரேப்ஸ் வந்திருக்கு, பன்னீர் திராட்சையே வந்திருக்குன்னு. ஓகே, நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். யாருமே வந்து சீட்லெஸ் கிரேப்ஸ் சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு நல்லது இல்லை. நம்ம நாட்டு பன்னீர் திராட்சையே சாப்பிடுங்க. க்ரீன் கலர்லேயும் சீட் இருக்கிற திராட்சையே சாப்பிடுங்க. அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு இந்த பாலித்தீன் கவர் போட்டு மூடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அணில் நிறையா இருக்குது எங்கள் சைடு. அணில் வந்து போன டைமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சாப்பிட்ருச்சு. எனக்கு ஒரு ஆசை அந்த பெரிய கொத்தை அப்படியே அழகாக பழுக்க வச்சு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எப்படியாவது அணில்கிட்டருந்து காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு தான் கவர் போட்டு வச்சேன். ஆனால் கவர் பார்த்திங்கன்னா அணில் கண்டிப்பாக இந்த கவரெல்லாம் கடிச்சிடும். இதுக்குன்னே வேறு ஒரு கவர் விற்கிது, அது வாங்கி போடுங்க. அதுவும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா பூனை, எங்கள் வீட்டில் 2 பூனைக்குட்டி இருக்குது. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா காலையிலே கொண்டு போய் மேலே விட்டு வந்துடுவேன், அங்கேயே விளாண்டுட்டு இருக்கோங்க. மதியத்துக்கு மேலே வந்துடுவாங்க கீழே தன்னாலே இறங்கி. ஸோ அந்த மாதிரி தான் அதை ரொம்ப பாதுகாத்து இந்த வீடியோ எடுத்தேன் நான். ரொம்ப ஃபுல்லாக பழுக்க வச்சு அழகாக அந்த கொத்தோட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குரங்குகிட்டேருந்து எப்படி நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னு கேட்டிங்க, நான் வந்து கூண்டுக்குள்ளே வச்சுருக்கேன். வலை ஃபுல்லாக வலை அடிச்சிருக்கோம். அந்த வலைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா திராட்சை செடி வச்சுருக்கேன். அதனால தான் வந்து குரங்கு வந்து இதை பறிக்கலை, இல்லைனா இதையும் கண்டிப்பாக குரங்கு பறித்து கொண்டு போயிருக்கோம். பிஞ்சாக இருக்கக்குள்ளே பறித்து பதம் பார்த்துருக்கோம். ஷார்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, புளிக்குதா, இனிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே இனிப்பாக இருக்குது. நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்டோன்னா பன்னீர் திராட்சை எந்த டேஸ்ட் இருக்குமோ சேம் அதே டேஸ்ட் தான் இருக்குது. நல்லாவே இனிப்பாக இருக்குது, புளிப்பு கொஞ்சம் கூடமே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.